ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழிச்சு எல்லாருமே சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தேன் த்ரிஷனோட ஃபுல் டே ஃபுட் ரொட்டீன் டெய்லி ரொட்டீன் அது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அவனுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறேன் எப்படி ஆக்டிவிட்டி கொடுக்குறேன் எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றத என்னோடய ரொட்டீனோடு கலந்து அவனோட ரொட்டினையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஓ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னோட டே காலையில் ஃபைவ் ஃபார்ட்டிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சில நேரங்களில் எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு லேட் நைட் ஆயிரும் அடுத்த நாள் காலையில் சுத்தமாக எழுந்திருக்கவே முடியாது ஆனாலும் சமாளித்து எழுந்திரிச்சிருவேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போவேன் அந்த டைம் காலையில் கொஞ்சம் மிஸ்ட் இருக்கும் அந்த சிலு சிலு நடிக்கிற காத்தோட பறவைகளோட சவுண்டும் அப்படியே நமக்கு சாங் பாடுற மாதிரி இருக்கும் ஃபோன் எல்லாம் அந்த டைமில் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன் கீழே வச்சுட்டு போயிடுவேன் ஒரு டென் மினிட்ஸ் வாக்கிங் போகும்போது அன்னைக்கு டே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனாலே ரொம்ப தூங்கி எழுந்திரிச்சிருவேன் காலையில் வாக்கிங் ஒரு டென் மினிட்ஸ் போயிட்டு கீழே வந்த உடனே பால் காய்ச்சிட்டு சஷுக்கு ஆற்றி கொடுத்துட்டேன் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் மட்டும் டீ ரெடி பண்ணிட்டேன் இந்த வீடியோ மண்டே மார்னிங் எடுத்திருந்தது முன்னாடி நாள் சண்டே லீவ் தான் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஷாப்பிங் போயிட்டு வந்திருந்தோம் அதனால சஷூலாம் பயங்கர டயர்டா இருந்தான் த்ரிஷனும் டயர்டாக இருந்தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் திருஷன் குட்டி மார்னிங் டைம் தூங்கிகிட்டு தான் இருப்பான் அவங்க ஸ்கூல் கிளம்பி அந்த டைம் உட்காந்துருக்க டைமில் தான் அவன் எந்திரிப்பான் ஸோ அதுக்குள்ளேயே என்னோடய குக்கிங் வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சுருவேன் சஷு வந்து ஸ்பெஷலாக தான் லன்ச் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டான் சரி வீக்லி ஒன்ஸ் ஆர் வைஸ் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அலுவ சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் கடலெண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்சதும் இதில் வந்து இஞ்சி பூண்டு தட்டி ஆறு துருவி வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கடைசியாக தான் சேர்த்துக்கிட்டேன் என்னை முன்னாடி தாளிக்கிற வைக்கும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு நாலு உருளைக்கிழங்க மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா கசூரி மேத்தி தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுத்துக்கணும் ஒரு சிலர் பாயில் பண்ண உருளைக்கிழங்குல மசாலா அப்படியே சேர்த்துட்டு கசூரி மெத்தி உப்பு எல்லாமே சேர்த்துட்டு கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிடுவாங்க பட் அதை விட இந்த மாதிரி அடுப்பில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு ஆறுனதும் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி பாருங்க டேஸ்ட் அட்டை இருக்கும் சஷுவுக்கு இன்னைக்கு லஞ்சே சப்பாத்தி தான் அப்படிங்கிறதுனால காலையில் அவனுக்கு மட்டும் தோசை ஊற்றி ரெடி பண்ணிட்டேன் மற்றபடி எனக்கு ஹஸ்பண்ட்கெலாம் சப்பாத்தி தான் பிரேக்ஃபாஸ்டே ஹஸ்பண்ட் ஸ்கூல்லே லன்ச் சாப்பிட்டுக்குவாங்க அதனால பிரச்சனை இல்லை சஷுக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் தொட்டுக்க தயிர் மட்டும் கெட்டியாக இன்னொரு பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டுட்டேன் அடுத்த நாள் சப்பாத்தி போடுறேன் அப்படின்னா முன்னாடி நாளே பசஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அது சாஃப்டாகவும் இருக்கு காலையில டைம் எனக்கு டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கு அதனால முன்னாடி பெசஞ்சு வச்சுட்றது சசுவோட க்ளாஸில் இன்றைக்கி ரோல் ப்ளே அதனால் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கான் டாக்டராக தான் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது பட் அதோட மெட்டீரியல் எதுவுமே நேற்று எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதனால் இந்த மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி போட்டு விட்டாச்சு பிடி சாராக வந்து ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் ஒரு விசில் மட்டும் போட்டு அனுப்பி விட்டுட்டோம் ரெடி பண்ண மசாலாவை சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப்பிங் வச்சு அவனுக்கு தெரட்டி மட்டும் அவனுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன் ஹஸ்பண்டும் ஷஷவும் ஸ்கூல் கிளம்பி போனதுக்கப்புறமா நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு என்னால் எந்த வேலை முடியுமோ அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் திருஷன் குட்டி அழகிற சவுண்டு கேட்டுது அதுக்கப்புறமா அவனை தூக்கிட்டு வந்து அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசி விளையாண்டாதான் சிரிப்பே வரும் தான் வந்து இந்த டீத்தர் வச்சு அவனுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விடுவேன் சில நேரம் காமிக்கவே மாட்டான் அழுவான் சில நேரம் வந்து எப்படியாவது வச்சு ப்ரஷ் பண்ணி விட்டுறது வாய் கொப்பளிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தோன்னா முழுங்க தான் செய்வான் துப்பை தெரியல இன்னும் கொஞ்சம் கூலிங்கான வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டுட்டு வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொடுத்துருவேன் டெய்லி மார்னிங் வந்து கொடுத்துடுறது சில குழந்தைங்களுக்கு காலையிலே இந்த மாதிரி வார்ம் வாட்டர் கொடுத்து பாருங்கள் மோஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும் த்ரிஷனுக்கு வந்து இந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் கிடையாது சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக வந்து அதெல்லாம் ரெகுலர் ஆகிட்டான் பேபி டீத்தர் எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க அது வந்து லோக்கல் பேபி ஷாப்லாம் இருக்கும் இல்லையா அங்கே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மெடிக்கலில் கிடைக்கும் அதுவும் இல்லைன்னா ஆன்லைன் ஷாப்லேயே நிறைய அவைலபிள் இருக்குது காலையில் சசுவுக்கு லஞ்சு சமைக்கும் போதே சைட் பை சைடு இந்த பால் தப்பாவே நல்லா ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணி தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அவனுக்கு பாலுமே காய்ச்சி வச்சிருவேன் ஏன்னா திருஷன் குட்டி காலையில் ஒரு எட்டரை இல்லை ஒம்பது மணிக்குள்ளே எழுந்திருப்பான் அவன்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னதுன்னா காலையிலே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பால் குடிக்கணும் குடித்தா மட்டுந்தான் அவனாக எழுந்திரிச்சி விளையாட ஆரம்பிப்பான் அப்படி இல்லைன்னா நானே தூக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் வேலையும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால பால் மட்டும் முன்னாடியே காய்ச்சி எடுத்து வச்சுருவேன் தலை மட்டும் லைட்டாக தூக்கி தலைகாணியில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் தப்பா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனே குடிச்சுப்பான் அவனுக்கு போதுன்னாலும் எடுத்து அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுவான் காலையில் தான் மில்க் குடிச்சிருக்கான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரிஸ்க்காக தான் விளையாடுவோம் அந்த டைமை யூஸ் பண்ணி நான் பிஸ்னஸ் ஒர்க்கு முன்னாடி நாள் வந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணுற வேலை இருக்கும் அதுவே கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே எடுத்துரும் அட்ரஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால அட்ரஸ் வந்து ஒரு சிலர் கஸ்டமர் வந்து மாற்றி மாற்றி அனுப்பியிருப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக அலைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அட்ரஸ் வந்து ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால எல்லாத்தையுமே அட்ரஸ் எல்லாத்தையும் என்ட்ரி போட்டுட்டு திரும்ப வந்து அலைன் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரிண்ட்டு கொடுக்குறேன் அப்புறம் மாதிரி இருக்கும் நான் ஒர்க் பண்ணுற டைமில் அவனோட டாய்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி எடுத்து போட்டுட்டோன்னா எடுத்து விளையாடிட்டு இருப்பான் அப்புறம் அவனோட ப்ரஷையும் கொடுத்துட்டோன்னா ப்ரஷ் பண்ணிகிட்டே விளையாடிட்டு இருப்பார் குட்டி ட்ரெஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வச்சுருக்காங்க இவனோட ட்ரெஸ் நினச்சிட்டு நைட் இருட்டில் அவங்க அண்ணன் ட்ரெஸ் போட்டுவிட்டான் போல் காலையில் பார்க்கும்போது தான் ஒரே சிரிப்பாக வந்துட்டு இருந்தது எனக்கு சோ கையோட விளையாடிட்டு இருக்கும் போதே மோஷனும் போயிடுவான் எப்பவுமே காலையில போயிடுவான் அதாவது பால் குடிச்ச ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே போயிடுவான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சோ எப்போ மோஷன் போறேன்னா அப்பவே வந்து அவனுக்கு வாஷ் பண்ணி விட்டுட்டு கையோட குளிப்பாட்டியும் விட்டுருவேன் அதுக்கப்புறமா இந்த ஏதாவது ஒரு பாத்திரம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பூனும் கொடுத்தோம்னா தட்டி தட்டி விளையாடிட்டு இருப்பான் அட்ரஸ் பிரிண்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒர்க் வந்திருக்க அக்கா கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு கையோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் மோஸ்ட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சத்து மாவு தான் கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா ராகி கூழ் கோதுமை கூழ் அப்புறம் மக்கானா கூழ் சரலாக் இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி வந்து கொடுத்துருவேன் அவனை சாப்பிட்டு முடித்த உடனே வந்து வரும் பாருங்கள் ஒரு தூக்கம் நல்லா தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவான் ஸோ அந்த டைம் நான் யூஸ் பண்ணி எனக்கு எந்தெந்த வேலையெல்லாம் முடிக்காமல் இருக்கோ அந்த வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சுடுவேன் கிருஷ்ணன் காலையில் ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னா திரும்ப வந்து ஒரு பத்தே முக்கால் பதினோரு மணி ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி டைமில் தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவான் திரும்பவும் அதுலேயும் தலைக்கு குளிப்பாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சாலிடாக ஒரு ரெண்டரை மணி நேரமாவது தூங்குவான் அந்த டைம் யூஸ் பண்ணி நான் என்னென்ன வேலையெல்லாம் முடிக்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுடுவேன் மாடிக்கு மோஸ்ட்லி வந்து அந்த டைம் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு ட்ரஷ் வாஷிங் இருந்ததுன்னா அதையும் போட்டு விட்டுட்டு அப்புறம் ஏதாவது கிளீனிங் குக்கிங் அந்த மாதிரி எந்த வேலையாவது பார்த்துட்ருப்பேன் வீடியோஸ் எடுக்கிறதுனா வீடியோஸ் எடுப்பேன் இந்த மாதிரி தான் போகும் ஷஷ் பிறந்தப்பெல்லாம் அவன் ஃபஸ்ட்டு பேபி அப்படிங்கிறதுனால எனக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கூட அந்தளவுக்கு சரியாக தெரியாது பசிக்கு அழுகிறானா தூக்கத்துக்கு அழுகிறானா வயிறு வலிக்கு அழுகிறானா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது இன்னொன்று அங்கே கோத்தகிரி கிளைமேட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குமா ஸோ குளிருக்கு அழுகிறானா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது ஆனால் இப்போது இந்த குழந்தைக்கு ரொம்பவே பக்குவப்பட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அவன் பசிக்கு அழுகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருவேன் குளிக்கிறதா இருந்தாலும் சரி மோஷன் அவன் போகிறதா இருந்தாலும் சரி எதுக்குமே சிரமப்படுத்துறதில்லை அவனும் என்னை ரொம்ப ட்ரபிள் பண்ணவே மாட்டான் என்ன அவன் கண் முன்னாடி மட்டும் நான் இருக்கணும் அவன் கூட யார் இருந்தாலும் சரி அவன் கண் முன்னாடி நானும் இருக்கணும் அப்படின்றத மட்டும் நினப்பான் திரிஷன் எப்போமே தூங்கிட்டிருக்க டைம் பாத்திரம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த சவுண்டு கேட்டால் கூட எழுந்துச்சுக்குவான் அதனால் பாத்திரம் வாஷ் பண்ண மாட்டேன் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் தூங்கி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு இன்னும் எழுந்திருக்கல ஏதோ நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கான் எழுந்திருக்கிற டைம் தான் அப்படிங்கிறதுனால பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இருந்தாலும் சவுண்டே இல்லாமல் பூனை மாதிரி தான் வாஷ் பண்ணி மெதுவாக எடுத்து வச்சுட்ருந்தேன் சவுண்டுக்கு ஆனால் எழுந்திருக்கவே இல்லை சரி அந்த வேலை முடிச்சதுக்கப்புறமா ஜூஸ் அரைச்சி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நெல்லிக்காவை ஒன்றும் பாதியமாக நல்லா அரைச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வச்சுருக்கேன் நான் வந்து ரெகுலராகவே நெல்லிக்காய் ஜூஸ் இப்போ எடுத்துட்டு இருக்கேன் திருஷனுக்கு வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் இந்த மாதிரி வந்து கொஞ்சமா ஒரு ரெண்டு சங்கு அளவு மட்டும் கொடுத்துக்குவேன் ஸோ அவன் குடிக்க மாட்டேங்கிறான் ஆனால் சங்குல வச்சு ரொம்ப கொடுத்து விட்டுறது ஏன்னா குடிக்கிறது ரொம்ப நல்லது குட்டீஸ் அதனால வச்சிருக்கேன் நல்லா சில்னஸ் போனதுக்கு தான் கொடுப்பேன் சில்லஸ்ஸா இருக்கும்போது கொடுக்க மாட்டேன் அதுவுமே அவனுக்கு சேர்ந்துக்கிறோம் கோல்டு பிடிக்கிற பிரச்சனைலாம் இருக்காது மிக்ஸி சவுண்டு கேட்டால் எழுந்துச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி மட்டும் வச்சுட்டேன் அரைக்கல அதுக்குள்ளேயும் நம்ம வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப நேரம் தூங்கிகிட்ருக்கான் எழுந்திருக்கும் போதே பசியோடு எழுந்திருப்பான் அப்படிங்கிறதுனால சப்பாத்தி ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மணி ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஆனாலும் திருஷன் குட்டி எழுந்திருக்கவே இல்லை சரி நம்மளாவது ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஒரு கிளாஸ் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சுக்கிட்டேன் வடிகட்டாமல் சுகரும் எதுவுமே சேர்க்காம அப்படியே வந்து குடிச்சுக்கிட்டேன் நல்லா மருந்து மாதிரி நினச்சி குடிச்சுக்கிறது ஒரு பதினொன்றரை பதினொன்னே முக்கால் போல திரிஷன்குட்டி தூங்க ஆரம்பித்தான் மணி மூணு மணி வரைக்குமே அப்போ தான் எனக்கு சடனாக தோணுச்சு என்ன முன்னாடி நாள் ஷாப்பிங் போயிட்டு அப்படியே பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு இருந்தோம் ஸோ அந்த டயர்டில் தான் சார் இவ்வளோ நேரம் தூங்குறாரு அப்படின்னு தூங்கட்டும்னு விட்டுட்டேன் ஏன்னா குழந்தைங்க எவ்வளவு தூங்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லது இந்த க்யூட்டான குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் சசுக்கு வந்து கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க இதை தான் கொடுத்துருந்தேன் ரிட்டன் கொடுத்துட்டாங்க திரும்பவுமே அதை வந்து எங்க வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி காலையில எழுந்திரிச்ச உடனே வந்த உடனே இந்த விண்டோவை தான் பார்ப்போம் அதனால அந்த இடத்துல வச்சோம்னா கொஞ்சம் பிளசண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சிருந்தேன் ஃபைனலாக டைம் வந்து டூ தேர்ட்டியே ஆகிடுச்சு சரி லன்ச் நமக்கு மட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒயிட் ரைஸ் எனக்கும் திரிஷன் குட்டிக்கும் ரெடி பண்ணிட்டேன் எப்படியும் த்ரிஷன் வந்து தூங்குனா அப்படின்னா ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு எழுந்திரிச்சிருவான் அப்போ சப்பாத்தி ஊட்டி விட்டுடலாம் திரும்ப வந்து ரைஸ் ஒரு மூன்றரை மூணு மணிக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் எனக்கும் அவனுக்கும் சேர்த்து ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன் தயிர் சாதம் அப்படி இல்லைனா கேரட் ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் மூணு மணி வரைக்கும் எழுந்திருக்கல அப்படின்னும் போது சப்பாத்தியே மூணு மணிக்கு தான் சாப்பிட்றான் அப்படின்னா ரைஸ் சாப்பிட சான்ஸே இல்லை ஸோ எனக்கு மட்டும் நல்ல சூடான சாதத்தோட இன்ஸ்டன்ட் புளியோதரம் மிக்ஸ் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் புளியோதரம் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஷார்ட்ஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் சைடிஷ்க்கு ஆம்லெட் காலையில் உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா சப்பாத்திக்கு அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது அதோட வச்சு சாப்பிட்டு இவ்வளவு நேரம் நீங்க தங்க பிள்ள தங்க பிள்ள பட்டா நீ எங்க பட்டுக்கல பட்ட கடிக்க கடிக்க கூடாது கடிக்க கூடாது பட்டம்மா ம் விளையாடு விளையாடு தூங்கி எழுந்திருச்ச கறக்கத்தோட சாப்பாடு ஊட்டணும்னா கண்டிப்பா சாப்பிடவே மாட்டான் தூக்க கலக்கத்துல அதனால கொஞ்ச நேரம் விளையாடு விட்டுட்டு தான் வந்து அவனுக்கு சாப்பாடே கொடுப்பேன் என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்ல என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் இப்போதான் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு தண்ணிக்கு இன்னி இன்னின்னு கூப்பிடுவான் அப்புறம் மம்மி டாடா அண்ணா அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து கூப்பிடுறான் சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்குறதுலாம் வந்து உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும் பட் மறந்துடுவான் திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா திரும்ப பேச ஸ்டார்ட் பண்ணுவான் குழந்தைங்க கூட நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்தளவுக்கு அவங்க சீக்கிரமாக பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில நேரம் அவங்க கூட பேசும்போது நம்ம கத்தி பேசுகிற மாதிரி இருக்கும் வெளியில் கேட்குறவங்களுக்கு கூட என்ன பைத்தியம் இப்படி அதுவாக பேசிகிட்டு இருக்குன்ற மாதிரி கூட நினைக்கலாம் ஆனால் குழந்தைங்களோட இந்த மாதிரி பேசி அவங்களோட ரேஞ்சுக்கு நம்ம இறங்கி விளையாண்டால் மட்டும்தான் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் நம்ம கூட இறங்கி கூட சரிசமமாக உட்காந்து விளையாடுவாங்க ஸோ ஃபைனலாக அவனுக்கு சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அதை பிச்சு போட்டு கொஞ்சமாக பால் கொஞ்சோட நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுட்டேன் அவனுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் பிரிஸ்க்காக நல்லா விளையாட ஆரம்பிப்பான் அவன் கூட என்ன பேசினாலுமே அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே இருக்கும் நல்லா ரிப்ளை பண்ணுவான் ஸோ அவன் கூட நல்லா விளையாடிட்டு இருந்தேன் ஸோ அடிக்கடி வந்து சோஃபாவில் ஏறி ஓடுறான் இந்த பக்கமும் ஓடுறான் அந்த பக்கம் ஓடுறான் அதனால சரி இறங்குறதுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இறங்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்ருந்தேன் ஸோ கரெக்டாக நான் என்ன சொல்கிறேனோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஹாப்பியாக இருந்தது 是的。 எவ்வளோதான் குழந்தைங்களோட அவங்க ரேஞ்சில் உட்காந்து விளையாண்டாலும் அவங்களோட செட்டு இசைந்தா மட்டும்தான் தான் சில வார்த்தைகள்லாம் பேசுறாங்க இந்த தண்ணிங்கிற வார்த்தை நட்சத்திரா கிட்ட இருந்து தான் வந்தது அவ தான் தண்ணி தண்ணின்னு கேட்டுகிட்டே இருப்பாள் அவ கிட்ட இருந்து இவனும் இன்னி இன்னின்னு சொல்ல கத்துக்கிட்டான் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க தண்ணி கேட்டுருவான் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் போல் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால வீட்டில் வாழைப்பழம் மட்டும் இருந்தது சரின்னு வாழைப்பழம் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தேன் த்ரிஷன் இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கினதுனால டே போனதே தெரில இல்லைனா ரொம்ப நேரம் இவன் கூட விளையாடிட்டு இருப்பேன் டே டைமில் ஒரு சில கேம்ஸும் கொடுப்பேன் சுண்டல் பட்டாணி இந்த கலர் ஸ்டோன்ஸ் ஃபிஷ் டேங்க்ல எல்லாம் போடுவோம் இல்லையா அதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பவுலில் கொடுத்துட்டு இன்னொரு பவுல் எம்டியாக கொடுத்துருவேன் மாற்றி மாற்றி இந்த பவுல்க்கும் அந்த பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனாலே லைக் பண்ணி விளையாடுவாங்க இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்களுக்கு வந்து ஹேண்ட் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும் நம்ம சொல்றதை கேட்பாங்க பிரைன் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் இல்லைன்னா சஷுவோட பழைய புக்ஸ் ஏதாவது கொடுத்தோம்னா அப்படியே பேஜ் வந்து திருப்பி திருப்பி விளையாடுவான் சோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமாகும் திருஷன் கிட்ட இருக்கிற ஒரு குட் ஹாபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருளையும் வாயில வந்து போடவே மாட்டான் சின்ன வயசுல இருந்தே அது எப்படி பழகுச்சு அப்படின்னு தெரியல அவங்க அண்ணனும் அப்படிதான் எதையுமே வாயில போட மாட்டாங்க சாப்பிடுற ஃபுட் ஐட்டம் அப்படின்னா மட்டும் எப்படி தெரியுதுன்னு தெரியல அதை மட்டும் அழகாக வாயில போட்டு சாப்பிட்டுக்குவான் நான் கூட ஏதாவது வாயில் இருக்குமோ டேக் வாயில் கை பார்ப்பேன் சாப்பிட்ற பொருள் தான் இருக்கும் ஏதாவது ஸோ அதனால் அது வரைக்கும் வந்து எனக்கு சந்தோஷம் தான் ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது வாயில போடுறாங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பொட்டு கடலை கொடுங்க அது சாப்பிட்டாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஈவினிங் போல் இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பனியாரம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுப்பேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா திருஷன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாங்க திருஷனுக்கு ஏதாவது பழைய புக்கு கொடுத்தோம்னா அத பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் இல்லைன்னா அவங்க அண்ணனை ஹோம்ஒர்க் பண்ண விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான் சோ அதனால தான் சில நேரம் நான் டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் சில நேரம் நான் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்க நைட் மட்டும் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தேன் அதுவுமே பண்ணிட்டேன் ப்ராசஸிங்கில் தான் இருக்கு அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டா அதோட டிப்ஸும் ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அடுத்த விளாக்ல நான் ஷேர் பண்ணுறேன் த்ரிஷனோட டின்னருக்கு இட்லி பூரி சப்பாத்தி நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் இருக்கும் ஏன்னா மைல்டாக தானே நம்ம டின்னர் சாப்பிடுவோம் அதே தான் அது கொடுத்துட்டு நைட்டு ஒரு டப்பா பால் மட்டும் காய்ச்சி கொடுத்துருவேன் அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்